கொடநாடு கொலை வழக்கு ஐயோ ஆமால இப்படி ஒரு கேஸ் இருந்துச்சுல்ல என்னாச்சு அதுல என்ன அப்டேட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பட வேண்டாம் அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா இருக்க போகுது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறோம் காவலாளி ஓம்பகதூர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டார் அவர் கூட இருந்த இன்னொரு என கிருஷ்ண பகதூர் தாக்கப்பட்டார் கிருஷ்ண பகதூர் கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ் மூலமா தான் தற்போதைக்கு போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டு வராங்க ஆனா பங்களா நிர்வாக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான கேஸும் கொடுக்கப்படவில்லை இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு கேஸ்ல வந்து அந்த பங்களாக்குள்ள பதினோரு பேர் கொண்ட ஒரு குழு பூந்து கொள்ளையடிச்சாங்க ஜெயலலிதா கார் டிரைவரான கனகராஜ் அவரோட கூட்டாளி சயான் மொத்தத்துல ஒரு பதினோரு பேர் இந்த ஒரு கொள்ளையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுங்க இதுல கனகராஜ் சேலத்தில் நடந்த ஒரு விபத்துல இறந்துட்டாரு சயான் பாலக்காடு பக்கத்துல ஒரு விபத்துல காயம் அடைஞ்சு கோவையில வந்து பாப்பநாயக்கன் பாலத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வரார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்குல கேரளாவை சேர்ந்த சாமியாரும் ஹவாலா கும்பல் தலைவனுமான மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சந்தோஷ் தீபு சதீஷன் உதயகுமார் சங்கடஞ்சேரியை சேர்ந்த சாமி ஜம்ஷீர் அலி ஜித்தின் ராய் எல்லாத்தையுமே கைது செஞ்சிருக்காங்க சார் தலைமராவா இருக்கிற குட்டி அப்படின்ற ஒரு பிஜின பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளால வந்து தேடுதல் வேட்டை நடத்திட்டு வராங்க சரி இந்த பங்களால இருந்து என்ன கொள்ளையடிச்சாங்க இது வரைக்கும் போலீஸ் கிட்ட வந்து கிடைச்சிருக்கிற விஷயம் போலீஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற விஷயம் அப்படின்னா ஜெயலலிதாவோட உருவம் பதிக்கப்பட்ட ஐந்து கை கடிகாரங்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் பங்களால திறந்து கிடந்த மூன்று சூட் கேஸுகள்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல சோ கோடிக்கணக்கான ரூபாய் ஜெயலலிதா எழுதின உயில் இதெல்லாம் வந்து அங்க இருந்திருக்கலாம் அதுதான் கொள்ளை போயிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஸோ கொல்லை போனது என்ன இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பங்களாவோட நிர்வாகம் தற்போதைய சசிகலா டிடிவி தினகரன் இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருது அதனால என்னென்ன கொல்ல போனது அப்படின்றது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து ஹையர் கிட்டே வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இது ஒரு பக்கம் இருக்க இறந்து போன கனகராஜோட கைபேசியை கைப்பற்றின போலீஸ் அதுல வந்து நீலகிரி திருப்பூர் சேலம் இந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் எல்லாத்து கூடமே அவருக்கு தொடர்பு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதுல வந்து என்ன விதமான ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு கோணம் அமைச்சு அதில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இதுக்கு அடுத்தபடியா கோயம்புத்தூர்ல வந்து சிகிச்சை பெற்றுட்டு வர சயான் அவர் தங்கியிருக்காரு ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையோட காம்பவுண்ட் செவர வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தாண்டி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் அதுவும் முக்கியமா சயான் தங்கி இருக்கிற அந்த அறைக்கு பக்கத்திலேயே வந்து எகிரி குதிக்க முயற்சி பண்ணிருக்கார் அதுல அப்ப வந்து மின்சாரம் பாஞ்சு மயக்கம் அடைஞ்சு கேள்வி விழுந்திருக்காரு அவரை வந்து கோவை ஜி கட்சியில ஹாஸ்பிட்டல் பணியாளர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சோ அவரு வந்து யாராச்சும் ஏவிப்பட்ட கூலிப்படையா இருக்கலாம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மாதிரி அவர் வந்து மாறு வேஷத்துல வந்திருக்காரு அப்படின்னு கூட சந்தேகிக்கப்படுறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜே பாணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைக்கு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கார் மதுரை வைகை ஆத்துல ஆரப்பாளையம் அருள்தாஸ்புரம் திருமலை ராயர் படித்துறை செல்லூர் இந்த இடங்களை இணைக்கிற வகையில கட்டப்பட்ட பாலங்களை முதல்வர் பழனிசாமி அவர்கள் நேற்று நேர்ல போய் திறந்து வச்சார் அப்பதான் வந்து அந்த குட்டி கதையை சொன்னார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வந்து இரை தேடுற பறவைகளை வேடன் ஒருத்தன் வந்து பிடிக்கிறதுக்காக வலை விரிச்சு வச்சிருந்தான் அந்த வலையில சில பறவைகள் சிக்கிக்குச்சு அதை பார்த்த மத்த பறவைகளும் அந்த வலைக்குள்ள வந்து மொத்தமா அந்த வலையை தூக்கிட்டு வேடன் இருந்து தப்பிச்சுட்டாங்க ஒற்றுமையா இருந்தால் நாமளும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இதுல வேடன் யாரு வலையில சிக்கிக்கிட்ட பறவைகள் யாரு சிக்காத பறவைகள் யாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்போதைக்கு தமிழக அரசியலோட வந்து அப்படியே நீங்க ஒத்து வச்சு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுதான் நாங்க சொல்லிக்கிற விஷயமா இருக்கோம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மொத்தத்துல வந்து பாஜக கேட்டிருந்து தப்பிக்கணும் அப்படின்றது தான் தற்போதைக்கு அதிமுக எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குங்க என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்றோம் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்சப் புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்